ஆரம்பிச்சு இறந்தாலும் நீங்க இப்ப சுதும் பொங்கல் அழக சொல்லிங்க. முதன்மையான தேர்தல் நான்கு தேர்தல் சந்தித்து நான்கு தேர்தல் தோல்வி அடைந்த பின்னாலும் கூட தனித்து கட்சி அப்படிங்கிற கட்டத்தில் மட்டும் குழப்பம். அந்த முயற்சியின் காரணமா அரசியல் அங்கீகாரம் இந்த முறை நீங்க கடந்த பாராளுமன்றத்தில் அது உங்களுடைய உழைப்புல வந்து இந்த இளைஞர்கள் பட்டாளம் புறம் முதல் தலைமுறை ஓட்டுகள்லாம் இளைஞர்களை நாங்கள் தான் இங்கே தான் போடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய எழுச்சி இருந்தது. இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னால வந்து ஒரு நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு அதுல வந்து இளைஞர் பட்டாளம் முழுக்கவே அங்கே போயிட்டாங்க. முதல் தலைமுறை போட்டு எங்களுக்கு இந்த முறை நாங்கள் விஜய்க்கு தகுந்த தாவே காக்க போடுவாங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்துக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நிலையில பத்திரிகை ஊடகங்கள்லாம் சீமான் கட்சி அவருடைய கட்சி வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட நீங்கள் என்னுடைய சகோதரனா நான் உங்களுக்கு உடன் பிறந்தவனா உனக்கு சொல்கிறேன். தம்பி விஜயோ இப்போ ஐயா ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த சூழல்லையோ இல்லை ஐயா எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டாலுமே அண்ணன் ஐயா விஜயகாந்த் அண்ணன் கமலஹாசன் எடுத்துக்கிட்டாலுமே அவர்கள் ரசிகர்களை சந்திச்சாங்க. சீமானும் திரைவர்கள் தானே வந்தாருன்றாங்க. நான் ரசிகர்களை சந்திக்கல, எனக்கு யார் ரசிகர்களை சந்திக்கல, ரசிகர் மன்றத்தை தொண்டர்களாக ஆக்கலைண்ணா, ரசிகர் மன்றத்தை கிளைமன்றமாகவோ ரசிகர்களை தொண்டர்களாக ஆக்கலை. நான் வந்து இந்த மண்ணில் இருக்கிறது புறையோடி போன நன்கு வளர்ந்து விஷச்செடியாக இருக்கிறது சாதி மத உணர்ச்சி, சுத்தமாக இல்லாத செத்து போனது மொழி இன உணர்ச்சி. அந்த செத்து போன உணர்ச்சியை ஊட்டி இத்தனை லட்சம் இளைஞர்களை திரட்டி அதில் 36 லட்சம் வாக்கை தனிச்சு நின்று ஓட்டுக்கு 1 ரூபா காசு கொடுக்காம அங்கீகரிக்கப்பட்டிருக்க ஒரே கட்சி நான் தான். இந்திய அரசியல் வரலாற்றிலே நாங்கள் தான் அப்படிங்கும்போது இந்த புதிய தலைமுறை வாக்காளர்கள் வந்து அங்கே போயிடுவாங்க இங்கே போயிடுவாங்கன்னு பிரபாகரம் பிள்ளைகளுக்கும் திரைப்படத்தை பார்த்து ரசித்து கைதட்டுறவங்களுக்கும் இருக்குது. உங்களுக்கு வித்தியாசம் புரியுதுன்னு நினைக்கிறேன். அது அப்படி சொல்ல முடியாது. அப்படி அண்ணன் கமலஹாசன் வரும்போது இதே நெருக்கடி எனக்கு இருந்தது. ஐயா கூட்டம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பண்ணக்கூடாது. சென்னையில் இந்த கடற்கரையில் வந்து அந்த விண்ணூர்தி சாகசங்கள் இருக்குல்ல, வித்தை இருக்குல்ல, 15 லட்சம் பேர் கூடியிருக்கான். அதை எப்படி எடுத்துக்கிறது? ஒரு திரைப்புகழ் பெற்ற நடிகர் வந்து ஒரு இடத்துல பொது இடத்துல வரும்போது அதை ஒரு தடவை பார்க்கணுன்ட்டு மக்கள் வெகுவாக கூடுவாங்க. அது இயல்பு தான். அதனாலேயே வந்து ஒரு பெரிய இந்த நாங்கள் எடுத்து வைக்கிற கொள்கையில் பின்னடை வந்துடும் வீழ்ந்துரும்லாம் அப்படிலாம் கருதக்கூடாது. அது கிடையாது. திமுக அப்படி சொல்லக்கூடாது. திமுகவுக்கு அந்த வாழ் பதில்ல திமுக செஞ்ச ஏமாற்று சூழ்ச்சி வளர்ச்சின்னு சொல்லாதீங்க, வரலாற்றை பரட்டி பேசாதீங்க. திமுகவை சார்ந்தவர்கள் மொழி இந்தி எதிர்ப்புக்கு எடுத்த போராட்டங்களை ஒன்று சொல்லுங்க. தியாகராஜ கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்த ஐயா நா காமராசன் என்னுடைய மாமா நாவுக்கரசர் காளிமுத்து அவர்கள் அந்த சட்டணங்களை எரித்து அவங்க செஞ்ச கிளர்ச்சி சிதம்பரம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் எங்கள் ஊர் சிவகங்கை ராஜேந்திரன் சூடுபட்டது. அங்கங்கே தன்னெழுச்சியாக தமிழ் இன உணர்வார்கள் மொழி பற்றாளர்கள் வெகுண்டெழுந்தது. கீழப்பலூர் சின்னச்சாமி செத்தது காரண வரலாற்றில் இருக்கு. அண்ணா மொழி போராட்டத்திலிருந்து பின் விலகிட்டாருங்கிற வழியில தான் அவர் அண்ணா அப்படி கைவிட்டாருங்கிறதுனால தான் தீக்குளிச்சார். உங்களுக்கு அது தெரியும் நினைக்கிறேன். அந்த போராட்டங்களை தன்மைப்படுத்திக்கிட்டு உயிர் எழுத்துன்ட்டு எங்கள் ஐயா அம்மா நடராஜன் எழுதின புத்தகம் நான் தான் வெளியிட்டேன். அதில் என்ன சொல்றாரு தெரியுமா? எங்கெங்கு மொழி போராட்டம் நடந்தாலும் மொழி இந்திக்கு எதிராக போராட்டம் தனக்கான போராட்டமாக மாற்றிக்கொள்கிற ஆற்றல் அண்ணாவுக்கு இருந்ததுன்னு எழுதிக்காரு. அதை பயன்படுத்தி வந்தாங்க. அவங்க செஞ்ச மொழி அதற்கடுத்து மிகப்பெரிய கொள்கை பாட்டம் உருவாக்குனது வந்து நீங்க தான். இப்ப வந்து தம்பி விஜயை ரசிக்கிறவங்க விஜய் ஓட்டர்ஸ் என்னுடைய ஓட்டர்ஸ் இல்ல, என்னுடைய ஓட்டர்ஸ் இல்ல. எனக்கு தம்பி விஜய்க்கு அவர் கட்சிக்கு தலைவர் யாரு? ஐயா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் யாரு? என் கட்சிக்கு தலைவர் யாரு? இல்ல இல்ல ரெண்டுக்கு நீங்க வேறுபாடு நீங்க புரிஞ்சுக்கணும். தம்பி விஜயனுடைய அந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் யாரு? அவர் எங்க கட்சியின் தலைவர் யாரு? ஆமா தலைவர் யாரு? எங்க கட்சியின் தலை ஆமா சொல்லிருக்கல, அதுதான் தலைவர் ஏற்றிருக்கிறோம். அதுலதான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சிருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன்.
அப்ப அப்படிங்கும்போது நாங்க நாம் தமிழர் கட்சியின் தலைவரா எங்க தலைவரை பார்க்கல, 13 கோடி தமிழ் தேசிய இனத்தின் தலைவரா தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா அப்ப அந்த அடிப்படையில் அதை இதை நீங்க ஒப்பிடுறது தவறு. வெளியேறி எனக்கிட்ட இருந்து வெளியேற மாட்டாங்க யாரும். இங்கிருங்க, என் தம்பி கூட நிக்கிற ரசிகர்களே முக்காவை பாதிக்கு மேல எனக்கு தவிட்டு போடுவான். நீங்க பேட்டியில பாருங்களேன், ரசிப்போம் ஆனா வாக்கு எங்க அண்ணனுக்கு தான் போடுவோம், தனிச்சுதான் போட்டிடுவோம். பிஜேபியும் திமுக ஒரே சமயத்தில் எடுக்கிற மாதிரி தான் அதன் அர்த்தமா இருக்கு. நீங்களும் அதே வழியில் தான் சில சமயம் வந்து பின்பற்றுறீங்க. இல்லை, பின்பற்றது அப்படி இல்லை. இப்போ எங்களுடைய நீங்க அவர் சொல்றத நான் பின்பற்ற மாதிரி நீங்க கேள்வி எழுப்புறீங்க. இந்த கொள்கையை நீங்க முதல் பின்பற்றி வரீங்க, இவர் இப்போ சொல்றாரு, அதை எப்படி பார்க்கணும்? பின்பற்றல, நாங்க பேரறிவிப்பு செய்யறோம். ஏற்கனவே இருந்த கொள்கையை நாங்க பின்பற்றதான் பின்பற்றது. நாங்க இந்திய கட்சிகள், இந்தியாவுக்கு ஒரு கட்சிங்கிறது தேவையில்லைங்கிறது எங்க கொள்கை நிலைப்பாடு. ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு நாடு இல்லை, பல நாடுகளின் ஐக்கியம், ஒன்றியம், உங்களுக்கே தெரியும். இப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சி, அந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறை, ஒன்று காங்கிரஸ் ஆள்வது இல்லைன்னா பாரதிய ஜனதா ஆள்வதுங்கும்போது எந்த மாநிலத்திற்கும் உரிமை இருக்காது, எந்த மாநில உரிமைகளையும் பாதுகாக்காது, எந்த மாநில மொழிகளையும் வாழ விடாது. எந்த மாநில மொழி உயிர் போடுறதுக்கு உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் நம்ம மாநிலத்துக்கு வாங்க, நம்ம மொழி இருக்கா இல்லை அடக்கம் பண்ணிட்டாங்களா? அடக்கம் பண்ணிட்டாங்க, செத்துருச்சு. அப்போ அந்த அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு கோட்பாடு வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு மொழினா இந்தி தான், மதம்னா இந்து தான், நாடு ஒரே நாடு, அவர் எல்லாத்தையும் இப்படி இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரே வரி, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்வு, ஒரே பாடப்பா இது கல்வி கொள்கை இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி கேட்கும்னா, ஒரு தமிழனா ஒரே தண்ணி இருக்காதோ, காவிரிலேருந்து தண்ணி வராதோ, ஒரே நாடுனா ஒரே ரேஷன் கார்டுனா தண்ணி வராது, அது எப்படி? ஒரே வரி இருக்குது, ஒரே வரி. எங்கள் அம்மா 100 நாள் வேலைக்கு போகிறா, அவள் ஒரு வரி கட்டுறா, அதே உப்புக்கு, ஊறுகாய்க்கு, அரிசிக்கு, பருப்புக்கு, நெய்க்கு, எண்ணெய்க்கு, எல்லாத்துக்கும் ஒரு வரி கட்டுறா. அதே தானே அதானி அம்பானி பொண்டாட்டியும் கட்டுறான், வரி ஒன்றா இருக்குது, வாழ்க்கை தர ஒன்றா இல்லையே. இந்த கேள்வி எழும்ல, ஒரு குடிமகனாக எழும்ல. அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு இதில் நிறைய முரண்பாடு இருக்குது. அப்போ அதனால் இந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறை ஒழிக்காம காங்கிரஸே ஆள்றது, இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? அப்போ இந்தியாவை யார் ஆள்றதுன்னு? இந்தியாவை எல்லோரும் கூடி பேசி ஆளுவோம். இந்த நாட்டில் கூட்டாட்சி இருக்கும்போது தான் நாடு நல்லா இருந்தது. விபி சிங்னு ஒரு தலைவன் கிடச்சான், 2 ஆண்டு அவர் கெடுவாய்ப்பாக அவ்வளோதான் ஆள முடிஞ்சது. அவர் ஆட்சியில் தான் ஓரளவு நல்லா இருந்திருக்கு. அப்போ கூட்டாட்சி எல்லோரும் கூடி பேசி ஆளுவோம். இவர் கன்னடர், இவர் தெலுங்கர், இவர் மலையாளி, இவர் பீகாரி, இவர் குஜராத்தி, இவர் மராட்டியர், இவர் ராஜஸ்தானி, நான் தமிழன், எல்லோரும் உட்காருவோம். ஏ, அவர் கன்னடரை ஆண்டுட்டாருப்பா, இந்த தெலுங்கர் கூட ஆண்டுட்டார், இந்த இவர் குஜராத்தில் ஆண்டுட்டார். 15 ஆண்டுகளுங்க இவ்வளோ பெரிய நாட்டை, ஒரே மாநிலத்தை சேர்ந்தவர் உயர்ந்த பதவியில் 3 முறை இருக்கிறார். இப்படி தேர்தல் முறைப்படி தானே எல்லாமே வராங்க. நீங்கள் தானே நீங்கள் நிற்கிறீங்க, ஏன் அந்த சுழற்சி முறையில் அந்த வாய்ப்பை தரமாட்டீங்க? எல்லாரும் குடிக்கிறான் சாராயத்தனை, திறந்து விட்டுருவீங்களா? நீங்கள் பேசுகிறது எப்படி இருக்கா? தேர்ந்து பண்ணிட்டாங்க அப்படி எல்லாரும் குடிக்கிறாங்க, அது திறந்து விடுவீங்களா? திறந்து விடுவீங்களா? அப்படி கிடையாது. ஒரே மாநிலத்திற்கு மிக உயர்ந்த பதவிகள், நீங்க முதன்மை அமைச்சர், பிரதம அமைச்சர், உள்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்ட்ரி, பிரைம் மினிஸ்ட்ரி, ரெண்டையும் ஒரே மாநிலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேட்கறது இந்த என்னுடைய வேதனை வலி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்க இப்ப மற்றவனுக்கு என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு மந்திரி சபையிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இதே சொல்றீங்க. எந்த மாநிலத்திலிருந்து சேவை செஞ்சுருக்காங்க? கூட்டணி வைக்காத மாநிலத்துக்கு கொடுத்துருக்கா? கிடச்சிருக்கா? 40 சீட்டு வென்றிருக்கு திமுக, பயன் இருக்கா? தோற்று போன எல்முருகனுக்கு மினிஸ்ட்ரி கொடுக்குறீங்க, 2வது கட்டத்தில் இணையமைச்சருக்கு கொடுக்குறீங்க. ஜெயிச்ச 40 பேர் தண்டம் தானே? இப்போ எங்கே என் உரிமை? கேட்டால் ஜனநாயகம்பிங்க, சகோதரத்தும்பிங்க, சமத்துவம்பிங்க, எல்லாருக்கும் எல்லாம்பிங்க, இருக்கா? அது வீணுது.